Hi guys, the video pidichirundha subscribe pannunga, share pannunga, marandrama bell button press pannunga. Hi, hello, vanakkam. Welcome to Traveler's Kitchen. இது உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை மீன் குழம்பு. ஸோ இன்னைக்கு நான் அதை பண்ணலைங்க, நம்ம இதில் வந்திருக்கிற அம்மா தான் இன்னைக்கு அந்த மீன் குழம்பு வச்சு காட்ட போறாங்க. அது எப்படி சமைக்கலாம், முருங்கைக்கீரை வச்சு மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. அம்மா வணக்கம்மா. குக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். முருங்கைக்கீரை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டவ் மேலே ஒரு சட்டி வச்சுருக்காங்க, அதாவது சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். அப்படிதானம்மா? ஆ, அது என்ன அப்படின்னா, அந்த சட்டி அந்த காலத்தில் வந்து அது மண்சட்டி, அதாவது மண்சட்டி, அதுலேயும் பர்டிகுலராக மண்சட்டி. மண்சட்டியில் வச்சா தான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையாம்மா. ஸோ இப்போ சட்டி சூடாகிட்டுருக்கு, இப்போ எண்ணெய் ஊற்றிடலாமா? இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சுட்ட பிறகு கடுகு வெந்தயம் வேணுமா? எண்ணெய் சுட ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயை போட்டுட்டுமா? எண்ணெயை போட்டாச்சு. அப்புறம் கடுகு, கடுகையும் போட்டுடலாம். அது வந்து லைட்டாக அந்த கடுகும் அந்த வெந்தயமும் லைட்டாக அப்படி பொரிஞ்சு வரும்போது தான் நம்ம வந்து கருவேப்பிலையே போடணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற எங்கேயும் ஊரில் இருந்தீங்களாம்மா? மலங்காட்டில் எங்கேயும் வேலை பார்த்தீங்களா? எஸ்டேட்டில் இருந்தீங்களா? அம்மா வந்து எஸ்டேட்டில் எப்படி வந்து முருங்கைக்கீரை மீன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிட்டதை நம்மளும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி அம்மா புது புது டிஷ்ஷோட நம்மளை சீக்கிரத்தில் அந்த புது புது இடத்துல வந்து நம்ம சமைக்க போகிறோம் அம்மா கூட உட்காந்து. ஸோ இப்போது இதாகிடுச்சு, போட்டுட்டுமாம்மா? கருவேப்பிலை போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி போடணுமா? பூடு, இஞ்சி பூண்டு. இப்போ இஞ்சி போட்டுடலாம், போட்டுருமா? இஞ்சி போட்டாச்சு. மீனுக்கு வந்து பூண்டு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே அம்மா? அப்புறம் வெங்காயம். அந்த நல்லெண்ணெயில் வந்து சமைச்சாலே வந்து நல்லெண்ணெயில் சமைச்சாலே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க உண்மையிலே. கிராமத்து மீன் குழம்பு இப்படி தான் சமைப்பாங்க. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டாச்சு, பூண்டு, வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்கிட்டு என்ன மீன் யூஸ் பண்ணலாமா? எந்த மீனாலும் யூஸ் பண்ணலாம். எந்த மீன் உங்கள் வீட்டில் என்ன மீன் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வேறு எந்த மீன் தான் அந்த மீன் தான் தேவையெல்லாம் கிடையாது. எந்த மீன் இருக்கோ அதை வச்சு சமைக்கணும், அவ்வளோதாங்க. தக்காளி. ஓகே, அதுக்கப்புறம் தக்காளி. அம்மா பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கட்டிங் போர்டே யூஸ் பண்ண மாட்டாங்க, கையிலே தான் எல்லா வேலையும் நடக்குதுங்க. பாருங்களேன் கை, அது அவங்க அந்த விரல் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டை. அந்த விரல் மேலே தக்காளி வச்சு அப்படியே அழகாக விட்டுறாங்க பாருங்களேன். ஒரு சமையா ஒரு மணக்குதுங்க. இந்த முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாம்மா. எல்லாம் அதாவது இந்த இப்போ கறி குழம்பு, மட்டனு, சிக்கனு இதெல்லாம் வச்சா முருங்கையில போடலாமா? அதெல்லாம் வச்சா போடக்கூடாது, நல்லா இருக்காதோ? ஆனால் மீன், ஆனால் சாம்பாருக்கு போடலாம். கஞ்சி கீரை சாம்பாருக்கு பருப்புக்கு போடலாம், காய்கறி சாம்பாருக்கு, கடைசியில் லாஸ்ட்ல கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை மல்லியில போடுற மாதிரி கடைசியில ஸ்ரீலங்கன் டிஷ், ஸ்ரீலங்கனில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மெயினாக வந்து முருங்கைக்கீரை தான் கடைசியில் ஆட் பண்ணுவாங்க. இல்லைம்மா அடுத்து என்ன பண்ணுமா? போட்டாச்சு. அப்புறம்
அது தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. சிலவங்களுக்கு உரப்பு பிடிக்கும், சிலவங்களுக்கு உரப்பு பிடிக்காது. கொத்தமல்லி, மல்லிப்பொடி தான் வந்து அதில் ஒரு மெயின் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா வந்து அதில் மிளகாவும் ஆட் பண்ணியிருக்காங்க, பச்சை மிளகா எனக்கு தெரியாமலே போட்டிருக்காங்க உள்ள. அது வந்து முதலே போட்டிருக்கணும், அதை மறந்துட்டோம், அதெல்லாம் இப்போ உள்ள போட்டிருக்கோம். நீ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து மிளகா போட்டு நீங்கள் வந்து வதக்கிடுங்க. அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அது உரப்பு வரும். அது கொத்தமல்லி கம்மி பண்ணிக்கலாமாம்மா. குருமிளகு அது இல்லாததுனால நம்ம பெப்பர் போட்டலாமா? மிளகு லைட்டாக, மிளகு கொஞ்சம் மூல மிளகு. மீன் குழம்புக்கு மிளகு முக்கியங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் தண்ணி ஊற்றுமாம்மா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சம் கூட தண்ணி. செமையா வந்திருக்குங்க இப்ப மீன் குழம்பு. உண்மையிலேயே அது பிளேவரே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. கலரை பாத்தீங்கன்னாலே அப்படி ஒரு கடக்கத கடகதான் இருக்கு. இப்ப மீனை போட்டுடணுமா? இப்ப களி வச்சிருக்கிற மீனை உள்ள போடுங்க. கழுவாம மீனை போட்டுறாதீங்க. தேங்காவை நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே அரைச்சு இதில் மிக்ஸ் பண்ணோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து தேங்காய் யூஸ் பண்ண போகிறதில்ல, பைனாப்பிள் போடுறோம். இப்போ வந்து பைனாப்பிளை உள்ளே போட்டுருவோம். அதே மாதிரி அம்மா யூஸ் பண்ணுற அவங்க கட்டிங் போர்டு ஃபிங்கர் கட்டிங் போர்டுக்கு பேர். உண்மையில் நானும் எங்கள் கத்தி வச்சு விட்டேன்னா விரல் மட்டும்தான் உள்ளே போகும், பைனாப்பிள் உள்ளே போகாதுங்க. கேரளாவிலேருந்து படித்த முக்க படித்ததா தமிழ்நாட்டில் தெரியாது. இதெல்லாம் கேரளாவில்தான் வந்து கையில் வச்சு வெட்டுவாங்க, தமிழ்நாட்டில் வெட்ட மாட்டாங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. அதனால் சண்டை போட்டுறாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாமா. ஆனால் நம்ம வந்து முருங்கைக்கீரை மீன் குழம்பு தான் வைக்க போனோம். ஆனால் வந்து இதில் பைனாப்பிள் போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அம்மா. ஸோ அதனால நம்ம பைனாப்பிளே அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படியே மூடி வச்சிடலாமாம்மா. முருங்கைக்கீரை மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மீன் வெந்த உடனே அதை இறக்கி சூப்பராக நீங்கள் வந்து இந்த மீன் குழம்பு ஒரு தோசைக்கோ காலையில் இல்லை வந்து மதியானத்துக்கு ஒரு சோறு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ அம்மா பண்றது என்னன்னா முருங்கைக்கீரை கடைசியில் மேலே போடுறாங்க, அவ்வளோதான். முருங்கைக்கீரை வந்து ஒரு மெயின், இந்த மீன் குழம்புல முருங்கைக்கீரை தான் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி அதில் உள்ள வந்து அந்த ஜெர்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனை வந்து கொன்றும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் இதுவும் நான் சொல்ல சயின்டிஃபிக் சொல்லுதுங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான், நம்ம மறக்கிறதே இந்த கருவேப்பிலை தான். ரொம்ப வந்து மீன் குழம்பு கிண்டு 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 கிண்டிடாதீங்க. அப்புறம் வந்து மீன் இருக்காது, குழம்பு மட்டும்தான் இருக்கும். அதனால எந்த மீனுமே கிண்டக்கூடாது, எந்த மீனுமே கிண்டக்கூடாது.
அப்படியே நமக்கு அது குளிக்குதான். எப்படிம்மா நீங்களே சொல்லி தருவீங்க? அம்மா சொல்றாங்க இப்படிதான் வந்து மீன் குழம்பு வந்து கரண்டி வச்சு கிண்டாம, கரண்டி வச்சு கிண்ட கூடாது, வே ஆட்டு லைட்டா அப்படி ஆட்டு சரியா, அவ்வளவுதான் மீன் குழம்பு ரெடி. நம்ம முருங்கைக்கீரை மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நாங்கள் யூஸ் பண்ண மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர். ஆமாம், இது வந்து ரெட் ஸ்னாப்பர் மீன். நீங்கள் எந்த மீனும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த முருங்கைக்கீரை மீன் குழம்பு ரெடி. ஓ ஆஃப் பண்ணிடலாம், கடையை மூடிடலாம். ஸோ முருங்கைக்கீரை மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன், இன்னொரு நாள் புது ரெசிபியோடு மீட் பண்ணேன். டில் தென் டேக் கேர். நான் இப்போ என் கடையை மூடிடுறேன். ஸோ பி சேஃப், டேக் கேர், சி யூ, பாய் பாய்.